लिसन। தாய் தமிழ் காக்கும் தமிழ் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். இது நம்ம குமரி. ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் கனவுகள் என்பது இருக்கும். அவை இரவில் தூங்கும் போதுதான் பெரும்பாலும் ஏற்படும். அவ்வாறு வரும் கனவுகளில் சில ஆச்சரியமானதாகவும் அதிர்ச்சியானதாகவும் பயமூட்டக்கூடியதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கும். ஏனெனில் அந்த கனவுகள் அனைத்தும் ஒவ்வொருவரின் வாழ்க்கை நினைப்புகளை பொறுத்தே வரும். மேலும் அத்தகைய கனவுகளை சில மக்கள் கடவுள் தம்மிடம் ஏதோ ஒரு விஷயத்தை தான் கனவின் மூலம் தனக்கு சொல்கிறார் என்றும், சிலர் அவ்வாறு வரும் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் உண்மையாகும் என்றும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். ஆகவே இப்போது அந்த கனவுகள் வருவதற்கான உண்மைகள் என்னவென்று பார்ப்போமா? இரவில் படுக்கும் போது வரும் கனவுகள் சிலவற்றை காலையில் எழுந்திருக்கும் போது நம்மால் ஞாபகப்படுத்தி பார்ப்பது என்பது கடினமாகத்தான் இருக்கும். அதுவே பயத்தை ஏற்படுத்தும் கனவுகள் என்றால் எப்போதும் ஞாபகத்தில் இருக்கும், ஆனால் சரியாக தெளிவாக இருக்காது. ஏனெனில் நமது மனம் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது அந்த கனவுகளை சிறிது நேரம் வேண்டுமானால் ஞாபகத்தில் வைத்திருக்கும், ஆனால் நீண்ட நேரம் மனதில் இருக்காது. யாரை பற்றி அதிகம் மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அவர்களும் கனவில் வருவார்கள். ஏனெனில் நமது மனம் முழுவதும் அவர்களையே நினைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கனவில் ஏதேனும் ஒரு இடத்தில் சந்தித்து பேசுவது போல் தோன்றும். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அத்தகைய கனவுகள் நீண்ட நேரம் மனதில் நன்கு பதிந்திருக்கும். ஒருவரை நாம் எவ்வளவு நேசிக்கின்றோமோ அவர்களை எப்படி மறக்க முடியாதோ, அதே போல்தான் அவர்கள் மீது வைத்துள்ள பாசத்தால் அவர்கள் கனவில் வந்தால் கூட அவர்களை மறக்க முடியவில்லை. சில கனவுகள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை மையமாக கொண்டு வரும். அதாவது, நீங்கள் திடீரென்று உங்கள் சிறுவயதில் பள்ளியில் படிக்கும் போது நடந்த சம்பவங்கள், உங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு சிலவற்றை கனவில் கூட காண நேரலாம். ஏனெனில் அவை அனைத்தும் உங்கள் மனதில் நன்கு பதிந்துள்ளது என்பது. சில சமயங்களில் உங்களது எதிர்காலம் கூட கனவில் வரும். உதாரணமாக, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் யாரையோ சந்திப்பது போல் வரும். இரவில் உறங்கும் போது ஒருவருக்கு குறைந்தது 2 முதல் 4 கனவுகள் வர வாய்ப்புள்ளது. ஆனால் அவை அனைத்தையும் ஞாபகப்படுத்த முடியாது, அவை அனைத்தும் மறந்துவிடும். ஒரு சில கனவுகளை மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும். ஏனெனில் உங்களுக்கு வரும் கனவுகள் உங்கள் மனதை அல்லது உணர்ச்சியை பாதிக்கும் வகையில் இருந்தால் அந்த கனவுகள் மறக்காமல் இருக்கும். கனவுகள் அனைத்தும் ஒவ்வொருவரின் உணர்ச்சி, ஆசை, உள்ளத்தின் பாதிப்பு, பயம் போன்ற பல காரணங்களால் வரும். எதை நம்மால் நிஜத்தில் அடைய முடியவில்லையோ அவற்றை கனவில் நிச்சயம் அடைந்து விடுவோம். ஏனெனில் கனவில் நாம் தான் பெரிய ஹீரோ. நண்பர்களே, நீங்க உங்க கனவுல என்ன ஆசையை நிறைவேற்றிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.